ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எப்போவுமே ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கேட்டுகிட்டே இருக்காங்க. எதர் டிஏசி இல்லைனா ஏடிசிலேருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஏசிலேருந்து ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னென்னா, கேல்குலேட் த வால்யூஸ் ஆஃப் த எல்எஸ்பி எம்எஸ்பி ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் ஃபார் 8-bit டிஏசி ஃபார் த 0-10-volt ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எல்எஸ்பி அண்ட் எம்எஸ்பி அண்ட் ஃபுல் ஸ்கேல் அவுட்புட்க்கு ஃபார்முலா தெரியணும். எல்எஸ்பிக்கு ஃபார்முலா என்னென்னா, எவ்வளோ வோல்டேஜ் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ டிவைடட் பை 2n. இங்கே என்னன்றது 8-bit வேல்யூ. ஸோ 8-bit நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் 8. 2 பவர் 8 அப்படின்றா நமக்கு ஆன்சர் 256 கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்எஸ்பியோட வேல்யூ 39 mV. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எம்எஸ்பி ஃபார்முலா. எம்எஸ்பி வந்து ஃபார்முலா 1/2 ஃபுல் ஸ்கேல். ஃபுல் ஸ்கேல் ஃபார்முலா வந்து 10 வோல்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 5 வோல்ட்ஸ். 1/2 × 10 வோல்ட்ஸ் இஸ் 5 வோல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்கேல். ஃபுல் ஸ்கேல் அவுட்புட்க்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் மைனஸ் எல்எஸ்பி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் வேல்யூ 10, எல்எஸ்பியோட வேல்யூ இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். எல்எஸ்பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.039. இதில் சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் 9.961 வோல்ட்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ ஏஇயில் கேட்ட அந்த ஒரு க்வெஸ்டின் தான். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சொல்யூஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.